வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினி பிரதான செய்தி. நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் கிருபாகரன். மேல் மாகாண மற்றும் தென் மாகாண சபைகளுக்கான தேர்தல் வேட்புமனுக்களை பொறுப்பேற்கும் பணி நாளை ஆரம்பமாகிறது. இது எதிர்வரும் 6ஆம் தேதி பிற்பகல் 12 மணியுடன் நிறைவு பெறுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். மாவட்ட தெருவத்தாட்சி அதிகாரிகளுக்காக கடமை புரியும் மாவட்ட செயலாளர்கள் தமது அலுவலகங்களில் வேட்புமனுக்களை பொறுப்பேற்பர். சுயேட்சை குழுக்களுக்கான கட்டுப்பணத்தை பிப்ரவரி 5ஆம் தேதி பிற்பகல் 12 மணி வரை செலுத்த முடியும். ஊடக பிரதிநிதிகளுக்கு வேட்புமனு கையளிக்கும் இடங்களில் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. தெருவத்தாட்சி அதிகாரி எதிர்வரும் 6ஆம் தேதி பிற்பகல் 12 மணியின் பின்னர் கட்சி மற்றும் குழுக்களுக்கான சின்னங்களை ஒதுக்கீடு செய்வார். தபால் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். வாக்காளர்களுக்கு செல்லுபடியான ஆள் அடையாள ஆவணம் இருப்பது கட்டாயமாகும். இவ்வாறான எந்த ஒரு ஆவணமும் இல்லாத வாக்காளர்களுக்காக தற்காலிக அடையாள அட்டை விநியோகிக்கும் நடவடிக்கை மார்ச் 21ஆம் தேதி வரையில் இடம்பெறும். இந்த அடையாள அட்டையை கிராம உத்தியோகத்தினரிடமிருந்து பெற்றுக் கொள்ள முடியும். இம்முறை தேர்தலின் போது தேர்தல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையை இலக்காக கொண்ட நாட்டுக்கு எதிராக உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் இடம்பெற்று வரும் சதித்திட்டங்களை வன்மையாக கண்டிப்பதாக சமய தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். வென்றெடுத்த சுதந்திரத்தை பாதுகாப்பது அனைவரினதும் கடமை என்று இன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இது சம்பந்தமாக சர்வதேச இந்து சமய செயலாளர் ராமச்சந்திர பாபு சர்மா மற்றும் அல்ஹாஜ் ஹசன் மௌலானா ஆகியோர் கருத்து வெளியிடுகையில், எப்பொழுதுமே குறை கூறுபவர்கள் தங்கள் அரசியல் லாபத்துக்காகவும் தங்கள் அரசியல் பதவியை பெறுவதற்காகவும் இந்த நாட்டை ஒரு அதல பாதாளத்தில் போய்கொண்டிருந்த இந்த நாட்டை யுத்தத்திலிருந்து மீட்டு இன்று உலகம் போற்றும் ஒரு சமாதான நாடாக மிளந்து வரும் இந்த இலங்கையை இவர்கள் கூறி வருவது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஸ் அவர்கள் பாலஸ்தீன விருது, ஸ்டார் ஆஃப் பாலஸ்தீன் அண்மையில் அந்த விருது பெற்றிருந்தார். இது இலங்கையில் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய கௌரவமான ஒரு ஜனாதிபதி பெற்றது ஒரு மிக வரவேற்கத்தக்க மக்களால் வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தது. நமது இலங்கை திருநாட்டுக்கு எதிராக இன்று பல்வேறு சதித்திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் வரிசையில் இலங்கைக்கு எதிராக இன்று சர்வதேச ரீதியாக மேற்கத்தியவாதிகள் விசேடமான சதிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சதி வலையிலே இருந்து நமது நாட்டை பாதுகாத்துக் கொள்வது இந்த நாட்டிலே வாழக்கூடிய இந்த நாட்டிலே சமாதானத்தை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு இலங்கையனுக்கும் கட்டாய கடமை. ஐக்கிய தேசிய கட்சி தலைமைத்துவ சபை மோதல்கள் உக்கிரமடைந்துள்ளன. மதுகவ மற்றும் தொடங்குட பிரதேச சபைகளின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த தேவரப்பெருமுக்கும் இடையில் சிறிகொத்த தலைமையகத்தில் இன்று மோதல்கள் இடம்பெற்றுள்ளன. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலுக்கு வேட்புமனுக்கள் செய்யக்கூடிய தகுதியானவர்களை கண்டறிவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தொடங்குட பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் உதித்த இளப்பெருமுக்கு வேட்புமனு வழங்குவது தொடர்பாக தேவரப்பெரும கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். இதன்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக பாலித்த தேவரப்பெருமவை உதித்த இளப்பெரும நாற்காலியினால் தாக்குவதற்கு முயற்சித்துள்ளார். இந்த சமயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஆஷிமின் தலையீட்டை அடுத்து இந்த பிரச்சினை சமரசப்படுத்தப்பட்டது. மதுகம பிரதேச சபை எதிர்க்கட்சித் தலைவர் ஜினதாச சிறிவர்தன பாலித்த தேவரப்பெருமவை தள்ளி வீழ்த்த முயற்சித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தலைமைத்துவ சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் மோதலை சமரசமாக தீர்ப்பதற்கு முயற்சித்துள்ளார்கள். உதித்த இளப்பெருமவுக்கு வேட்புமனு வழங்கப்படுமாயின் தாம் தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகிக் கொள்ளப் போவதாக தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த தேவரப்பெரும சிறிகொத்த கட்சி தலைமையகத்திலிருந்து இன்று வெளியேறியுள்ளார். திமட்டகோட கைரியா முஸ்லிம் மகளிர் வித்தியாலயத்திற்கு 4 மாடி கட்டடத்திற்கான அடிக்கல நாட்டும் நிகழ்வு அமைச்சர் பசில் ராஜபக்ச தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கட்டடத்தின் நிர்மாண பணிக்காக சுமார் 50 மில்லியன் ரூபாய் நிதி தொழில் அதிபர் ரிஃபாய் ஹாஜியாரினால் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார்கள். இங்கு உரையாற்றிய அமைச்சர் பசில் ராஜபக்ச திமட்டகுட பிரதேசத்தில் வாழும் முஸ்லிம் மக்கள் ஏனைய மக்களுடன் சமாதானத்துடன் செயற்படுகின்றனர். இதன் காரணமாக இன்று வரையில் 132 வருடங்கள் பழமை வாய்ந்த திமட்டகுட கைரியா முஸ்லிம் மகளிர் பாடசாலை மிகவும் வெற்றிகரமாக செயற்பட முடிந்துள்ளது.
இதேவேளை ஜனாதிபதியினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் காரணமாக கைரியா வித்தியாலயத்தின் புதிய நான்கு மாடி கட்டடத் தொகுதிக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக எனக்கு அழைப்பு விடுத்தமையிட்டு நான் பிரதேச முஸ்லிம் மக்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். நாட்டில் கடந்த 3 தசாப்த காலமாக சிவில் யுத்தம் ஒன்று இடம்பெற்றது. இருப்பினும் ஜனாதிபதி அதிகாரத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இந்த சிவில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர முடிந்துள்ளது என்றார். சமாதானத்தை கட்டியெழுப்பும் போது பல்வேறு தடைகளை ஜனாதிபதி எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. ஆனால் இதனை இன்று சிலர் மறந்துவிட்டனர். இதன் காரணமாக பல்வேறு சக்திகளுடன் ஒன்றிணைந்து நாட்டை மீண்டும் இருள் சூழ்ந்த யுகத்திற்கு இட்டுச் செல்வதற்கு சிறு பிரிவினர் முயற்சிக்கின்றனர். இருப்பினும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நமது தாய்நாட்டை பாதுகாத்து சர்வதேசத்தின் முன்னிலையில் நமது சரியான செயற்பாட்டை எப்பொழுதும் உறுதி செய்வோம் என்று கூறினார். கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் யுத்த கால பகுதியில் முஸ்லிம் மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டனர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அமைச்சர் HM ஃபௌசி, மேல் மாகாண ஆளுநர் அலவி மௌலானா, வெளிநாட்டு தூதுவர்கள், அரச உயரதிகாரிகள், பாடசாலை மாணவர்கள், பிரதேச மக்கள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையானோர் இதில் கலந்து கொண்டார்கள். இலவச கல்வியில் பாரிய புரட்சி தற்போதைய யுகத்திலேயே இடம்பெறுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நகரத்திற்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்த வளங்களை கிராமங்களுக்கும் விரிவுபடுத்தி அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியில் சம வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வேலைத்திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. கிராம மாணவர்களுக்கு வரலாற்றில் இடம்பெற்ற அநீதியை சரி செய்வதே இதன் நோக்கமாகும். மாத்தறை மாக்காந்துர மகாவித்யாலயத்தில் நேற்று நடைபெற்ற 100 ஆண்டு நினைவு விழாவில் ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இலங்கைக்கு எதிராக செயற்பட பிரிவினைவாதிகளுக்கு ஜெனீவா மனித உரிமை பேரவை சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. மாநாடு நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இலங்கைக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்களை உள்ளடக்கிய கட்டுரைகள் இணையதளங்களில் வெளிவந்த வண்ணம் உள்ளன. பிரிவினைவாத புலம்பெயர் அமைப்புகள் இலங்கைக்கு எதிரான நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கைக்கு எதிராக மேற்கிந்திய நாடுகளின் உதவியுடன் போர் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதன் ஊடாக பிரிவினைவாத நோக்கங்களை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சில இணையதளங்கள் தெரிவித்துள்ளன. தமிழ்நெட், கார்டியன் போன்ற இணையதளங்களில் இவ்வாறான கட்டுரைகள் வெளிவந்துள்ளன. அரசியல்மயமாக்கப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இலங்கைக்கு எதிரான நடவடிக்கைக்கு சிறந்த மேடை என்று பிரிவினைவாதிகள் நம்புகின்றனர். இதற்கு இலங்கையிலிருந்தும் உதவிகள் கிடைப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர். ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சியினர் நேற்று நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கு சர்வதேச ஊடகம் பெரும் பிரச்சாரம் செய்திருந்தது. ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கும் ஆர்ப்பாட்டமாக சர்வதேச ஊடகங்கள் இதனை வர்ணித்திருந்தன. இலங்கை பாதுகாப்பு படையினருக்கு எதிராக சர்வதேச போர்க்குற்ற விசாரணைகளை ஆரம்பிப்பது இம்முறை ஜெனீவா பேரவையின் நோக்கம் என்று செய்தி சேவைகள் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புசல்லாவு நகரில் இடம்பெறும் அபிவிருத்தி பணிகளை பார்வையிட பிரதமர் DM ஜெயரத்ன அங்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். புசல்லாவு நகரை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் அரசினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அண்மையில் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச இதற்கான பணிகளை ஆரம்பித்து வைத்தார். இன்று அங்கு விஜயம் செய்த பிரதமர் இடம்பெறும் அபிவிருத்தி பணிகளை பார்வையிட்டார். இதனையடுத்து நகரில் உள்ள விகாரைக்கு சென்று வழிபாடுகளிலும் அவர் ஈடுபட்டார். மக்கள் எதிர்நோக்கி வரும் சட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அவற்றுக்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக பிரதேச செயலக பிரிவுகள் தோறும் மத்தியஸ்தர்கள் சபை அமைக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைய அக்கரைப்பற்றில் ஆரம்பிக்கப்பட்ட மத்தியஸ்தர் சபைக்கான உறுப்பினர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு நேற்று அக்கரைப்பற்ற பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. நீதிச்சாவை ஆணைக்குழு 14 பேருக்கு இந்த நியமன கடிதங்களை வழங்கியது. இந்நிகழ்வில் நீதித்துறை அதிகாரிகள், அரச அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். ஆலையடுவேம்பில் மேற்கொள்ளப்பட்ட காளான் செய்கை மூலம் சிறந்த அறுவடை கிடைத்திருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. பொலித்தீன் பைகளில் இந்த காளான் செய்கை மேற்கொள்ளப்படுகின்றது. 45 நாட்களின் பின்னர் அறுவடையை பெற்றுக் கொள்ள முடியும். 250 கிராம் காளானை பெறுவதற்கு 15 ரூபாய் உற்பத்தி செலவாக இருப்பதுடன் இதனை விற்பதன் மூலம் 75 ரூபாய் வருமானமாக கிடைக்கப் பெறுகின்றது. மகாசக்தி நிறுவனம் காளான் உற்பத்திக்கான உதவிகளை வழங்கி வருகிறது.
இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ரெண்டு மாதம் அதாவது இலவச கல்வியில் பாரிய புரட்சி தற்போதைய யுகத்திலேயே இடம்பெறுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நகரத்திற்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்த வள்ளங்களை கிராமங்களுக்கும் விரிவுபடுத்தி அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியில் சம வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வேலைத்திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. கிராம மாணவர்களுக்கு வரலாற்றில் இடம்பெற்ற அநீதியை சரி செய்வதே இதன் நோக்கமாகும். மாத்தறை மாக்கந்துர மகாவித்யாலயத்தில் நேற்று நடைபெற்ற நூற்றாண்டு நினைவு விழாவில் ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். வித்யாலயத்தில் மஹிந்தோதய விஞ்ஞான கூடமும் இரண்டு மாடி புதிய கட்டட தொகுதியொன்றும் திறந்து வைக்கப்பட்டன. பாடசாலைக்கு விஜயம் செய்த ஜனாதிபதிக்கு மாணவர்கள் பெரு வரவேற்பு அளித்தனர். வித்யாலயத்தின் நூற்றாண்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட சிய வசக்க சிப்பல கல்வி மற்றும் வர்த்தக கண்காட்சி ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. இக்கண்காட்சி எதிர்வரும் முதல் திகதி வரை நடைபெறவுள்ளது. பெற்றோர் கல்வி தொடர்பில் கொண்டுள்ள சிந்தனையில் மாற்றம் ஏற்பட வேண்டுமென்று ஜனாதிபதி கூறினார். මේ යුගයේ තමයි මේ අධ්‍යාපනයේ විශාලම වෙනස ඇති වුණේ කියලා කිව්වොත් ඒක නිවැරදි. අධ්‍යාපන විප්ලවයක් ඇති වුණයි කියලා කිව්වොත් ඒක නිවැරදි. අලුතෙන් පාසල් දහසක් අපි ගොඩනගාගෙන යනවා. මම දෙයි මාව හම් වෙන්න ආවා එක දරුවේ අත් දෙකම නැහැ. කකුලින් විභාගෙට ලියලා තියෙන්නේ විභාගෙ. ශිෂ්‍යත්ව විභාගේ සමත් වුණා. ඒ දරුවා. ඒ දරුවගේ අවාසනාව ඒ දරුවා වාසනාවක් බවට පත් කරගත්තා. ඒ දරුවගේ වගේ දරුවෝ තමයි රටට ඕන. ඒ වගේ සාර්ථකත්වය කාගේවත් පස්සෙන් එන්නේ නෑ පුතේ. කැප වෙනකොට තමයි සාර්ථකත්වය ඔබ ළඟට එන්නේ. අපේ කම්මැලිකම අලසකම එක අපි තරම් කරන්න ඔබට ආව තියෙන බෑ කියන හැඟීම් පරාදය කරන්න එදාට ඔබට ලෝකය ජය ගන්න පුළුවන් වේවි. உற்சவேதி ஜனாதிபதிமாட இஹல ஜனதா பிரச்சாரம் போது ஜனாதிபதிக்கு மக்கள் அமோக வரவேற்பு அளித்தனர். ரோகன சங்க சபையின் மகாநாயகர் சங்கைக்குரிய கும்பத்தல நந்தாராம தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர் தென்மாகாண ஆளுநர் திருமதி குமாரி பாலசூரிய அமைச்சர்களான மஹிந்த யாப்பா அபேவர்தன லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன பிரதியமைச்சர்களான விஜய தகநாயக்கர் ஹேமால் குணசேகர சனத் ஜாயசூரிய முன்னாள் மாகாண சபை முதல்வர் ஷான் விஜயலால் டி சில்வா முன்னாள் மாகாண சபை கல்வி அமைச்சர் சந்திம ராசபுத்திர உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். முன்னாள் மாகாண சபை அமைச்சரும் நெடுஞ்சாலை அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் தலைவருமான மறைந்த டெனி ஹித்ததியவின் உருவச்சிலைக்கு ஜனாதிபதி மலரஞ்சலி செலுத்தினார். மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று கோட்டக்கல்வி அலுவலகத்திற்கான கட்ட தொகுதி திறப்பு விழா கோட்டக்கல்வி பணிப்பாளர் பி சிவகுரு தலைமையில் நடைபெற்றது. கட்டட தொகுதியை ஜனாதிபதியின் ஆலோசகரும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் திறந்து வைத்தார். இந்த திறப்பு விழாவில் கல்குடா வலய கல்வி பணிப்பாளர் எஸ் ஸ்ரீ கிருஷ்ணராஜா உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டார்கள். திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் அரிசின் நிதி உதவியுடன் சமாந்துறை அசாலி முஸ்லீம் வித்தியாலய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் அப்துல் ஜஃபார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் அரிஸ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் உட்பட கல்வி அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். மட்டக்களப்பு பாலமீன்மடு பிரதேசத்தில் கரையொதுங்கிய கப்பலின் பொருட்களை களவாடியவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார்கள்.
மியான்மரை சேர்ந்த சரக்கு கப்பல் ஒன்று அண்மையில் பால மீன்மடு பிரதேசத்தில் கரையொதுங்கியது. சிலர் இந்த கப்பலில் இருந்த பொருட்களை களவாடி அவற்றை உளவு இயந்திரங்கள் மூலம் எடுத்துச் செல்ல முயன்றுள்ளனர். போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசாரினால் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளனர். அதிவேக நெடுஞ்சாலையில் காலி பின்னதுவையிலிருந்து மாத்தறை கொடகம வரையிலான பகுதியில் நிர்மாண பணிகளில் 90% பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது அடுத்த மாதம் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட உள்ளது. பின்னதுவையிலிருந்து கொடமக வரையிலான நிர்மாண பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் நீளம் 35 கிலோமீட்டர் ஆகும். இமதுவும் கொக்மாதுவும் மாற்று திசைக்காக இடங்களாகும். வீதி திறக்கப்பட்ட பின்னர் காலியிலிருந்து மாத்திரையை ஒரு மணி தளத்தில் சென்றடைய முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. அதிவேக வீதியில் சம்பந்தப்பட்ட இடங்களில் பெயர் பலகை மற்றும் கட்டணங்கள் செலுத்துவதற்கான பகுதி என்பவற்றின் நிர்மாண பணிகள் பூர்த்தியடைந்துள்ளன. மின் விநியோகத்திற்கான நடவடிக்கைகள் தற்போது இடம்பெறுகின்றன. ஏனைய நிர்மாண பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நோஃபர் ஃபௌசியின் தலைமையில் மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. இதற்கான நிகழ்வு பிரின்சஸ் கேட்வே பாடசாலையில் இடம்பெற்றது. மேல் மாகாண ஆளுநர் அலவி மௌலானா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர் அச்சல ஜாயகோடவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். கலனி பல்கலைக்கழகம் அனகாரிக தர்மபாலவின் வாழ்க்கை தொடர்பான ஆய்வு ஒன்றை மேற்கொள்கின்றது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி இடம்பெற்ற அன்னாரது 150வது ஜனதினத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. பல்கலைக்கழகத்தின் தொடர்பாடல் கல்வி பிரிவின் ஆய்வு பிரிவு இதனை மேற்கொள்கின்றது. இலங்கை ரூபவாணி கூட்டு தாவனம் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றது. இந்நாட்டின் சுதந்திர போராட்டத்தின் முன்னோடியும் பௌத்தத்தை பிரபலப்படுத்தியவருமான அனகாரிக தர்மபால உலகிற்கு விரிவான சேவையை மேற்கொண்டுள்ளார். இவர் 1864ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பிறந்தார். டொன் டேவிட் ஏவா விதாரண இவரது ஆரம்ப பெயராகும். அனகாரிக தர்மபாலவின் வாழ்க்கை மற்றும் அவர் மேற்கொண்ட சேவை தொடர்பான பெரும்பாலான தகவல்கள் தற்போதைய சமூகத்திற்கு உரித்ததாக அமைகின்றது. இவற்றை எதிர்கால சமூகத்தினருக்கு வழங்குவதே இந்த ஆய்வின் நோக்கமாகும். இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் இன்றாகும். பங்களாதேஷ் அணி 2வது இன்னிங்ஸிற்காக 1 விக்கெட்டை இழந்து 35 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இலங்கை அணி 1வது இன்னிங்ஸிற்காக 6 விக்கெட் இழப்பிற்கு 730 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது. கித்ருவான் விதானையே தனது 1வது டெஸ்ட் சதத்தை இன்று பூர்த்தி செய்தார். 130 ஓட்டங்களை பெற்றார். மகளிர் ஜெயவர்தன 33வது சதத்தை இன்று பதிவு செய்தார். இவர் தனது டெஸ்ட் வரலாற்றில் ஆட்டமிழக்காது 203 ஓட்டங்களை பெற்றார். இந்த போட்டி பங்களாதேஷின் ஷேக் ஜயித் மைதானத்தில் நடைபெறுகின்றது. இந்தியாவின் கோவாவில் நடைபெற்ற லுசபோனியா விளையாட்டுப் போட்டியில் இலங்கை 31 பதக்கங்களை வென்றுள்ளது. இதில் 7 தங்கப்பதக்கங்களும் 11 வெள்ளிப்பதக்கங்களும் 13 வெண்கலப்பதக்கங்களும் அடங்கியுள்ளன. இந்த போட்டியில் இலங்கை பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. 37 தங்கப்பதக்கங்களுடனும் 92 பதக்கங்கள் பெற்றுள்ள இந்தியா தரப்பட்டியலில் 1வது இடத்தை பெற்றுள்ளது.